ఈ నెల ఏప్రిల్ 28 విజయవాడలో ఎన్టీఆర్ సెంటనరీ సెలబ్రేషన్స్ రజనీకాంత్ గారు వస్తున్నారు. நடிகர் பாலகிருஷ்ணா அவர்கள் பேசின வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஆமாம், வரக்கூடிய ஏப்ரல் 28 விஜயவாடாவில் என்டி ராமராவ் அவர்களுடைய சென்டனரி, அவரை வந்து நினைவு கூறக்கூடிய ஒரு அற்புதமான விழா விஜயவாடாவில் நடக்குது. இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்துக்க போகிறார் அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக இப்போது பாலகிருஷ்ணா அவர்கள் அறிவிச்சிருக்காங்க இந்த பேட்டியில். அதை வந்து நீங்கள் வந்து இப்போ பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா என்டி ராமராவ் அவர்களும் சூப்பர் ஸ்டாரும் ரொம்ப ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். அது மாதிரி சூப்பர் ஸ்டார் என்டிஆர் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ரசிகர். இதை வந்து அவரே பல மேடைகளில் சொல்லியிருக்காரு. அது ரஜினிகாந்த் அவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அடிக்கடி மேடையில் பேசும்போது, நான் வந்து வாழ்க்கையில் நிறையா பெரிய மனிதர்களோடு பழகியிருக்கேன். நான் பழகின பெரிய மனிதர்கள் தான் என்னுடைய வெற்றிக்கே ஒரு மிகப்பெரிய காரணம். இப்போ நான் பேசுகிறதுலேருந்து எல்லாத்துக்குமே அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய காரணம். ஏன்னா நான் பழகின மனிதர்கள் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர்களை ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லுவாங்க. அதாவது சந்திரமுகி திரைப்படத்தினுடைய 800 விழாவில் வந்து சூப்பர் ஸ்டாரில் பேசியிருப்பாங்க. அப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கலைஞர் சார், எம்ஜிஆர் சார், என்டிஆர் சார், ராஜ்குமார் சார் அப்படின்னு இவங்களுடைய பேர், சிவாஜி சார் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய பேர்லாம் சொல்லியிருப்பாங்க. அதில் என்டி ராமராவ் அவர்களும் இருக்காங்க அப்படிங்கிறது தான் குறிப்பிட தகுந்தது. அது மாதிரி பெத்தா ராயுடு படம், தமிழில் வந்த நாட்டாமையை தெலுங்கில் அதை வந்து ரீமேக் பண்ணப்போ அதில் பாப்பா ராயுடுங்கிற கதாபாத்திரம் சூப்பர் ஸ்டார் பண்ணது, அதாவது விஜயகுமார் அவர்களுடைய அந்த கேரக்டர். அதோடைய துவக்க விழாவில் கூட என்டி ராமராவ் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போது ரொம்ப வந்து சூப்பர் ஸ்டாரை வந்து கன்னத்தை வருடி கொடுக்கறதுலேருந்து ரொம்ப பாசமாக தன்னுடைய மகன் மாதிரி வந்து என்டிஆர் அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார்கிட்ட வந்து பழகிறத நம்ம அதோடைய அந்த மேக்கிங் வீடியோலலாம் பார்த்துருக்கோம். யூடியூப்பில் பார்க்கும்போதே அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போது என்டிஆர் அவர்களுடைய அந்த 100 அந்த சென்டனரி ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அதில் சூப்பர் ஸ்டார் கலந்துக்கிறதுல வியப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டார் வந்து என்டிஆர் அவர்கள் மேலே மரியாதை வச்சுருக்கிறவங்க. தமிழில் எப்படி எம்ஜிஆரோ அது மாதிரி தெலுங்கில் வந்து தெலுங்கு திரைப்பட உலகத்தில் என்டி ராமராவ் அவர்கள் அப்படிங்கிறது உலகறிந்த விஷயம். அது மாதிரி திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி கொடி நாட்டினதில் எப்படி தமிழகத்தில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதல்ல எல்லாருடைய நினைவுக்கு வர்றாங்களோ அது மாதிரி அங்கே என்டிஆர் அவர்கள் தான். அப்படி எம்ஜிஆர் அவர்களுக்கும் என்டிஆர் அவர்களுக்குமே நிறையா ஒற்றுமைகள் சொல்லலாம். அப்படி வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை தென்னிந்திய சினிமாவில் என்டி ராமராவ் அவர்கள். அப்படிப்பட்டவருடைய விழாவில் சூப்பர் ஸ்டார் கலந்துக்க போகிறாங்க. கலந்துக்கிட்டு என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா ஒரு சின்ன கலைஞரை பற்றி சூப்பர் ஸ்டாரை பேச சொன்னாலே அப்படி மனசார பாராட்டி வாழ்த்தக்கூடியவங்க என்டிஆர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இமயம். அந்த இமயத்தை பற்றி சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு இமயம் வந்து பேச போகிறாங்க அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. சூப்பர் ஸ்டாருடைய பேச்சு நிச்சயமாக அன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனாக அதுதான் இருக்க போகுது அப்படிங்கிறத சந்தேகமே கிடையாது. பார்ப்போம் ஏப்ரல் 28 சூப்பர் ஸ்டார் எது மாதிரி ஒரு ட்ரிபியூட்டை கொடுக்க போகிறாங்க என்டிஆர் அவர்களுக்கு அப்படின்ட்டு. நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் சூப்பர் ஸ்டாருடைய பேச்சுக்காக நீங்கள் எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் பாலகிருஷ்ணா அவர்கள் வந்து இந்த வீடியோலேயே சொல்லியிருக்காங்க சூப்பர் ஸ்டார் வர்றாங்க அப்படிங்கிறத ஒரு செய்தியாகவே வந்து அவர் வந்து அறிவிக்கிறார் இவரும். அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். உங்களுடைய கருத்துக்கள் ஃபீட்பேக் எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுல லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி.